திரு கனகராஜ், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நாட்டின் பல்வேறு பகுதிகள் மற்ற அண்டை நாடுகளால் பிடுங்கப்பட்டது, ஆனா மோடியினுடைய ஆட்சியில தான் நாடு சுபிட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவம், மதுரை ஆதீனம் அறியாமையில் இருக்கிறார். அவர் ஏதோ தேசபக்தியை பத்தி பேசுறாரு. நரேந்திர மோடி கட்சியில இருக்கிறவங்க யாரு, இந்திய விடுதலைக்காக போராடினவங்க யாராவது இருக்காங்களா, ஏதாவது பேச முடியுமா? அவர் ஏதோ வந்து பேசிட்டு இருக்காரு. அது செங்கோல் மூலையில போடப்பட வேண்டியதுதான். அதை நீங்க உச்சத்துல வச்சிருக்கீங்கிறதுக்காக நாங்க கொண்டாட முடியாது. கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவர் 410 ரூபா கேஸ் 1200 ரூபாய்க்கு விற்பாரு. ஆதீனம் கேஸ்ல சமைச்சு பார்த்தார்னா, சொந்த காசுல சமைச்சு பார்த்தார்னா தெரியும். ஆதீனம் சொந்த காசுல பெட்ரோல் போட்டார்னா 60 ரூபாய்க்கு கச்சா எண்ணெய் விலை விற்கையில 105 ரூபாய்க்கு விற்கிறானுங்கிற பதட்டம் அவருக்கு வரும். எந்த பகுதியை மீட்டாரு, எந்த பகுதியை மீட்டார்னு ஆதீனம் சொல்ல சொல்லுங்க. எழுதி வச்சதை கூட ஒருத்தர் காசுக்காக பேசுறவர் கூட இப்படி பேச மாட்டார். மதுரை ஆதீனம் ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஏதோ டாக்டர் அம்பேத்கர் வழி நடக்கிறாரா? நேற்றைக்கு தெரியுமா, டெல்லி யூனிவர்சிட்டியில அம்பேத்கர் பிலாசபின்னு இருந்த ஒரு பேப்பரை நாண்டிட்டே இல்லை, துணை பாடமாக இருந்ததை நீக்கிட்டாங்கிறத அவருக்கு யாராவது சொல்லுங்க. அவர் கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம். நீங்க வந்து கொரோனா காலத்துல எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்தாராம், நம்ம காசுல கொடுத்தாரு. அதை கூட காசு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணது கம்மியா பங்களாதேஷ் கொடுத்துட்டு நமக்கு அதிகமா கேட்டாரு. நாங்கெல்லாம் சண்டை போட்டதுனால கிடைச்சது. ஆதீனமா இருக்கிறதுனால யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு அவர் நினைக்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. செங்கோல் என்பது முடியாட்சியினுடைய ஒரு அடையாளம். அந்த ஆட்சி வந்து ஒரு மனிதன் என்ன சொல்லுகிறானோ அதுதான் வேதவாக்கு. நீங்க வந்து பாண்டியன் செங்கோல் வச்சுக்கிட்டு தான் கோவலனை கொண்டுட்டாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்ல. கழுவில ஏற்றியவர் கையிலையும் செங்கோல் தானே இருந்தது. எதை பத்தியும் இல்லாம அப்புறம் 2024 இவங்கெல்லாம் ஆதீனம், எனக்கு தெரிஞ்ச மதுரை ஆதீனம் பாஜகவுக்கு வேலை செய்யறதுக்கு 2024 இவர் திரும்ப வருவார்னு வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி பேசுறது இருக்கு இல்லையா? இவங்க ஆதீன வேலையை விட்டுட்டு அரசியல் வேலைக்கு போயிடலாம். ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவருக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா அதை செஞ்சுட்டு போட்டோம். தேசத்துடைய வேலை இல்லா திண்டாட்டம் உச்சத்தில் இருக்கு. ஆதீனமா, ஆதீனத்துக்கு வேற வருவாய் இருக்கும், அவங்களுக்கு மடம் இருக்கும், நிலம் இருக்கும். ஆனால் இந்தியாவில் வேலை வாய்ப்பு உருவாகலை. 2011-12 இருந்ததில் பாதி வேலை வாய்ப்புகளாக குறைஞ்சி போச்சு. இருக்கிற வேலை வாய்ப்புகள் கூலி வேலையாகவும் அத்தை கூலியாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஆதீன மாதிரியான நபர்களை ஒவ்வொரு இடத்துலையும் இப்படித்தான் அவங்க கர்நாடகாவில் ஆதீனங்களை பிடிச்சு வச்சாங்க. இப்போ ஆதீனங்களும் மாறிட்டாங்க, அதனால தான் அவங்க தோற்று போனாங்க. ஆதீனங்கள்லாம் இப்படி பேசக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா ஆன்மீகம் சம்மந்தமாக பேசணுமே தவிர அரசியல் சம்பந்தமாக இவ்வளவு மோசமாக பேசுவதற்கு ஆன்மீ அவர் வந்து ஆதீனம் என்ற பெயரை வச்சிருக்க கூடாது. இல்லை இல்லை, ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டேன். கேவியில் கேந்திர வித்யாலயால தமிழை வைக்க சொல்லுங்க. முதல்ல நீங்க ஊர் உலகத்திலாம் போய் பேசுறது இருக்கட்டும், எங்க ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ் மாணவன் அவன் கேவியில சேர்ந்தான்னா அவனுக்கு தமிழும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்களா? அதை விட்டு நான் பாப்பாண்டியால பேசுனேன், அண்டார்டிகால பேசுனேன், இப்படி எல்லாம் பேசக்கூடாது.